ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓ மை டாக் அப்படிங்கிற மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ மூவி ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓ மை டாக் அப்படிங்கிற மூவி வந்து அமேசான் ப்ரைமில் டேரெக்டாக ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிருக்குது. இதில் ஆர்ணவ் விஜய், அருண் விஜயோட பையன், அண்ட் அருண் விஜய், விஜயகுமார், மகிமா நம்பியார், வினய் அப்படிங்கிற நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து ஒரு டாக் ஷோவோட தான் ஆரம்பிக்குது. அந்த டாக் ஷோவில் வந்து வினயோட டாக் வந்து வின் பண்ணுது. ஸோ வினய்ங்கிறது வந்து ஒரு பிக் ஷாட், அந்த டாக் மேலே ரொம்ப கிரேஸாக இருக்காரு. அண்ட் அவர் டாக்ஸ் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவர் வளர்க்குற டாகில் வந்து ஒரு டாக் வந்து கண் தெரியாமல் இருக்குது, ஒரு குட்டி டாக் வந்து கண் தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த டாக் வந்து கொல்ல சொல்லி அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. பட் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து அந்த டாக் தப்பிச்சு போய் ஆர்ணவ் விஜய் கையில் கிடைக்குது. அந்த டாக் வச்சு ஆர்ணவ் விஜய் என்ன பண்றாரு, அவர் லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஃபுல் ஸ்டோரி பிளாட். படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாசிட்டிவ் நான் சொல்ல வேண்டியது அந்த ஃபர்ஸ்ட் அந்த டாக் பத்தி தான் நம்ம சொல்லணும். சைபீரியன் ஹஸ்கி தான் அந்த டாகோட ப்ரீடு. அந்த டாக் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது அண்ட் நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பார்ட் வந்து நல்லா இருக்குது. அடுத்த பாசிட்டிவ் வந்து அருண் விஜயோட ஆக்டிங், ரொம்பவே மெச்சூர்டான ஆக்டிங்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் அப்பா ரோல் பண்ணியிருக்காரான்னு தெரியல. ஸோ இது அவரோட சொந்த பையனே நடிச்சிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சமே நல்ல அந்த பாண்டிங் நல்லாவே தெரியுது அண்ட் நல்லாவே மெச்சூர்ட் ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்த பாசிட்டிவ் வந்து மகிமா நம்பியார் அண்ட் விஜயகுமார். ஸோ அவங்களோட பார்ட் பெருசாக இல்லை, பட் அவங்க வர சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமிலி பாண்டிங்கோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அடுத்த பாசிட்டிவ் வந்து சினிமோட்டோகிராஃபி. ஸோ சினிமோட்டோகிராஃபி வந்து அந்த லொக்கேஷன்ஸ் அண்ட் லைட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது இந்த படத்தோட பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவே வந்து ஆர்ணவ் விஜய். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரு. ஸோ அதனால் அவரை பற்றி குறைங்கிறது சொல்ல முடியாது. பட் அவருக்கு நல்ல ஒரு ஆக்டிங் கிளாஸ் மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை நடித்து வச்சிருக்கலாம். பிகாஸ் ரொம்ப அமெச்சூராக இருக்குது அண்ட் எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே வந்து சுத்தமாக அவர்கிட்டருந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. அடுத்த நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா வினய். வினயை வந்து நல்லாவே காட்டியிருந்தாங்க டாக்டர் மூவியில், அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக எதற்கும் துணிந்தவளை காட்டியிருந்தாங்க. இதில் ரொம்பவே டம்மியாக காட்டியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பு தான் வருது. அடுத்த நெகட்டிவ் வந்து ஹியூமர் போர்ஷன்ஸ். வினய் கூடவே வந்து ரெண்டு அசிஸ்டன்ஸ் வருவாங்க. ஸோ அவங்க ஏதோ காமெடி பண்ணுறான் அப்படிங்க நினச்சிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பார்க்க இரிட்டேட்டிங்காக இருக்குது சொல்லப்போனால். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற மாதிரி ஒரு போர்ஷன்ஸ். அது வந்து டேரக்டர் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸ் பார்த்து பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சின்ன பசங்களே வந்து மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி படிப்பை தவிர எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது இன்னுமே பார்க்க இரிட்டேட்டிங்காக இருக்குது. சாங்ஸ் வந்து எதுவுமே நல்லாவே இல்லை. இந்த பிஜிஎம்மும் அதே மாதிரி தான், எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே பெருசாக இல்லை. அடுத்த நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, சில சீன்ஸ்லாம் வந்து நமக்கு எமோஷ்னலாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக ஒரு சீனில் கூட அந்த மாதிரி நமக்கு ஃபீலே ஆகாது. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, சரோவ் ஷண்முகம்ங்கிற ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப அமெச்சூரான ஒரு டைரக்ஷன். டாக் சீன்ஸை தவிர அண்ட் அருண் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் இதை தவிர வேற எதுவுமே வந்து இந்த படத்தில் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். மேபி இந்த ஸ்கூல் பசங்களுக்கு பிடிக்கலாம், ஆர் மேபி டாக்ஸை பார்க்கறதுனால டாக் லவ்வர்ஸ்க்கு பிடிக்கலாம். அதை தான் கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த மூவி பிடிக்காது. அடுத்த மூவி ரிவியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர்.